அதிமுக இருக்கிறது ஒரே ஒரு பழனிசாமி கிடையாது ஒரு லட்சம் பழனிசாமிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் ஒரே ஒரு எடப்பாடி பழனிசாமியே அதிமுக தாங்கிக் கொள்ள முடியல இன்னும் ஒரு லட்சம் பழனிசாமிகள் இருந்தா நாடு என்னாகுமோ அப்படிங்கிற கவலைதான் நமக்கு ஏற்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லிப்பார் நான் வந்து புரட்சித் தலைவரின் ரசிகன் அவருடைய சினிமாவை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் அதன் பிறகு அப்படியே அம்மாவை ஃபாலோ பண்ணி அதிமுகவில் வந்து நான் செட்டில் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எல்லாமே பச்சை போய் எடப்பாடி பழனிசாமியை வந்து சிறுவயதில் அவருடைய பெயரே வந்து சிலுவம்பாளையம் சிவி கமிஷன் பழனிசாமி என்பது தான் அந்த வரலாற்றையெல்லாம் மற்றவங்க மறந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லை வரலாறு எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது எடப்பாடி மாதிரி இன்னொரு ஒரு ஆள் அதிமுகவில் மட்டும் கிடையாது எங்கேயுமே இருக்க முடியாது ஒரே ஒரு ஆள் இருக்கார் அவர் பிஜேபியில் இருக்கிறாரு இன்றைக்கி இந்திய ஒன்றியத்துக்கே அவர் பிரதமராக இருக்கிறார் அவரோடு வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிடலாம் மற்றபடி இப்படி ஒரு துரோகியை உலகம் இதுவரை கண்டதில்லை என்பதே உண்மை அப்படி அவர் என்ன மாதிரியான துரோகங்கள்லாம் செய்தார் எப்படி ஏடிஎம்கேயில் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சுமாராக தான் படிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கணக்கில் மட்டும் கில்லியாக இருப்பாராம் கணக்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நூற்றுக்கு நூறு வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா கணக்கு போடுவார் அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற அடகு கடைக்காரங்க வட்டி கடைக்காரங்களாம் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி இந்த கணக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் வந்து கேட்டு போவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஃபைனான்சியல் நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஈரோடில் ஒரு காலேஜில் வந்து படித்தார் அவர் படித்தது வந்து ஆச்சரியமான விஷயம் அவர் மேக்ஸ் படிச்சிருக்கலாம் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு அவர் வந்து ஜுவாலஜி படித்தார் விலங்கியல் படித்தார் ஏன் பிற்காலத்தில் வந்து ஒரு லட்சம் விலங்குகளை வந்து கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தோ என்னவோ தெரியல அவர் அப்பவே வந்து விலங்கியல் தான் படித்தார் பிசி ஜுவாலஜி பிடிச்சவர் தான் படித்து முடிச்சிட்டு அது சம்பந்தமான எந்த வேலைகளுக்கும் அவர் முயற்சி செய்யவில்லை ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போனால் கூட நமக்கு வந்து சில ஆயிரங்கள் தான் சம்பளம் கிடைக்கும் எதுக்கு அதுக்காக போய்ட்டு நம்ம போய்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எஃபர்ட் போடுறது அப்படிங்கிற எண்ணமோ என்னவோ தெரியல அவர் அதன் பிறகு சொல்லிப்பார் அடிக்கடி நான் ஒரு விவசாயி ஒரு விவசாயியோட மகன் நானும் விவசாயி தான் அப்படின்லாம் சொல்லிப்பார் அவர் ஏர் பிடிச்சி யாருமே வந்து சிலுவம்பாளையத்தில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கையில் கத்தி பிடிச்சிருக்கிறாரு பார்த்துருக்குறோம் ஏர் பிடிச்சி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலுவம்பாளையத்தில் வந்து சொல்கிறாங்க சிலுவம்பாளையத்திலிருந்து இவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனி மண்டிகள் அதாவது சர்க்கரை மண்டிகள் வெள்ளம் மண்டிகள் இங்கெல்லாம் போயிட்டு அவர் அந்த பொருள்கள் எல்லாம் அவங்ககிட்ட அந்த மூட்டையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் சந்தையில் போட்டு ஒரு மூட்டையை விற்று கொடுக்குறது மூலமாக ரெண்டு ரூபா அப்படின்னு கமிஷன் பெறக்கூடிய ஒரு வேலையை செய்தார் ஒரு பட்டதாரி இளைஞர் இந்த வேலையை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதி என்பதிலின் தொடக்கத்தில் நம்ம சொல்கிறது அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் பல்லாயிர கணக்கில் வந்து பணம் புரண்டுது அவர் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருந்தார்னா இவ்வளவு பணம் பார்த்துருக்க முடியாது அவர் ஏற புட்டி நிலத்தில் உழுது இருந்தால் கூட அவருக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இந்த மண்டி கமிஷன் வியாபாரத்தில் சிலுவம்பாளையம் சில்லறையான எடப்பாடி பழனிசாமி ஆயிரக்கணக்கில் வந்து சம்பாதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் வந்து ஒரு பக்கம் வந்து அவருக்கு கொண்டே போகிறது அவர் மிக சிறு வயதிலேயே நிறைய பணத்தை வந்து பார்த்துட்டார் இதன் மூலமாக இந்த மண்டி கமிஷன் வியாபாரம் மூலமாக நிறைய பணத்தை பார்த்துட்டார் அப்போ அவருக்கு வந்து பெரிய ஒரு அரசியல் அபிலாஷை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அங்கே வந்து திமுக ஜெயிச்சதே கிடையாது எடப்பாடியில் எழுபத்தி ஒன்றில் தான் வந்து கடைசி அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஐகநேசன் ஒருத்தர் ஏடிஎம்கில் வந்து தொடர்ச்சியாக ஜெயித்து கொண்டே இருப்பார் அந்த காலகட்டத்திலலாம் வந்து பழனிசாமியை வந்து யாருக்குமே தெரியாது பழனிசாமி எப்படி பெற்றார் பழனிசாமி எப்படி அரசியலுக்கு வந்தார்னா எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மூன்று பேருடைய கொலைதார் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேரும் வேறு யாரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்களுக்குள்ளே வந்து நிலத்தகராறு ஒன்று ஏற்படுது ஒரு பத்தடி பாதை தொடர்பான ஒரு தகராறு ஏற்படுது அதில் சில குடும்பங்கள் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவங்க சில குடும்பங்கள் வந்து மோதிக்கிறாங்க அந்த மோதலில் வந்து வார்த்தைகள் வந்து தடித்து உச்சத்துக்கு போய் கை கலப்பாக மாறுகிறது கை கலப்பாக மாறும்போது அங்கே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் அந்த மூணு பேரையும் ஈட்டியால் குத்தி மூணு இளைஞர்கள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது பேசப்பட்டதுமே காவல்துறை வந்து உள்ள விசாரணை நடத்துகிறது விசாரணை நடத்தும் போது ஈட்டியால் குத்தின மூணு இளைஞர்கள் யாருன்றப்போ மூணு பேருமே எஸ்கேப்பு அந்த மூணு பேருமே அப்போது சத்தியமங்கலம் காற்றுல போயிட்டு ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கேஸ் நடக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதன்மையான இளைஞராக இருந்தவர் தான் வந்து நம்ம இன்றைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதாவது மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி தான் எடப்பாடி பழனிசாமி அது சம்பந்தமாக சமூக ஆர்வலர் ஒருவர் கடந்த ஆட்சியில் அதாவது எடப்பாடியின் ஆட்சியில் வந்து அந்த கொலை வழக்கு தொடர்பான எல்லாம் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தார் ஆனால் அரசாங்கம் வந்து அந்த தகவல்களை வந்து கொடுக்க மறுத்து விட்டது அந்த தகவல்கள் வந்து கைவசம் இப்போது எதுவுமே இல்லை அப்படின்றாங்க அதாவது இந்த கேஸ் வந்து ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு மாதிரி சரித்திர காலத்திலலாம் ஒன்றும் நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிலுவம்பாளையத்தில் நடந்திருக்கு அதற்காக வந்து காவல்துறை கொலையாளிகளை வந்து தேடியது அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் தேடியது அப்படிங்கிற செய்தி எல்லாம் பத்திரிகைகள் வந்திருக்கிறது ஆனால் அந்த டீட்டெயில் கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லக்கூடிய அளவில் வந்து அதுக்கான எல்லா தடயத்தையும் வந்து அவர் வந்து முடிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறத நமக்கு இது தெரிய வருகிறது இவர் சத்தியமங்கலம் காடுகளில் வந்து ஒளிஞ்சு இருந்தப்போ அதாவது வீரப்பன் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் வீரப்பனுக்கு முன்னாடியே சத்தியமங்கலம் காட்டில் வந்து ஒளிஞ்சி வாழ்ந்தவர் இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் அப்போது அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஒருவர் நம்ம சொந்த சாதிகார பய இது மாதிரி வந்து சுற்றி இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த கொல்லப்பட்டவர்கள் வீட்டில் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி இந்த மூணு இளைஞர்களை வந்து அந்த கேஸில் வந்து எப்படியாவது விடுவிக்கணும் நம்மளுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி நம்ம சாதி சனத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துடக்கூடாது அதனால் வந்து மூணு பேர் வந்து தூக்குக்கு போவாங்க இல்லை ஆயுள் தண்டனைக்கு போவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பணத்தை நிவாரணமாக இவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை கொடுத்து அந்த வந்து அந்த கேஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில் சுலபமாக தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு தான் அந்த அமைச்சரை பார்த்து அமைச்சருக்கு வந்து இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது பணம் இருக்கிறத விட இது மாதிரி அரசியல் அதிகாரம் இருப்பது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தோன்றுகிறது அதன் பிறகு தான் அவர் வந்து அரசியலுக்கே வர ஆரம்பிக்கிறார் அரசியலுக்கு வந்து அந்த சிறுவம்பாலயத்தில் வந்து கிளை செயலாளர் ஆகிறார் இதெல்லாமே எல்லாமே வந்து அதன் பிறகு தான் நடக்கிறது எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு அதிமுக ஜாஜே அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது அப்போது அதிமுகவில் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக எடப்பாடி தொகுதியில் இருந்த கணேசன் வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார் அவர் என்னென்னா ஜானகி அணிக்கு போய் விடுகிறார் அப்போது ஜெயலலிதா அணியில் அந்த பகுதியில் எடப்பாடியில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அப்போது ஜெயலலிதாவுடன் மிக நெருக்கமாக இருந்த செங்கோட்டையன் செங்கோட்டையனும் கூட நம்ம ஜாதி ஜனத்து பையன் நல்ல பையன் நல்லபடியாக மரியாதையை பார்க்குற இடத்துல மரியாதையாக பேசுகிற பையன் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை காமிச்சு அவருக்கு வந்து வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாங்க இது எப்படின்னா யானை மாலை போட்ட கணக்காக தொடர்ச்சியாக ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழகிய அந்த எடப்பாடி தொகுதி மக்கள் ஜெயலலிதாவை பார்த்ததுமே மயங்கி போய் எம்ஜிஆரோட லட்சியம் வந்தேன் ஜெயலலிதா அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்டலாக எம்எல்ஏ ஆகிவிட்டார் அவர் அடிக்கடி சொல்லிப்பார் எண்பத்தி ஒம்போதில் தான் வந்து நானும் எம்எல்ஏ ஆனேன் இன்று முதல்வராக இருக்கக்கூடியவரும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் ஆகையால் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே அரசியல் அனுபவம் தான் சொல்லிவிடுறார் சிறுவம்பலை சில்லறையான எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு எப்படி வந்தாருங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் கலைஞரின் மகனான மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு எப்படி வந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அவர் எமர்ஜென்சி என்கிற நெருப்பாற்றை கடந்து அரசியலுக்கு வந்தவர் அவர் இந்த மாதிரி ஒரு கொலகேஸில் தலைமறைவாக இருந்து அதன் மூலமாக கட்ட பஞ்சாயத்தின் காரணமாக அரசியலுக்கு வந்தவரல்ல அவர் எனவே வந்து அவர் அடிக்கடி சொல்லிப்பார் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கொண்டது ஒரு மனிதர் வந்து பொது வாழ்க்கைக்கு எப்படி வருகிறார் அவர் எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாருங்கிறது தான் வந்து அவருக்கான மரியாதை வந்து பிறக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த காலத்திலையும் வந்து மரியாதை பிறக்காது கடந்து போன உள்ளாட்சி தேர்தலில் கூட அவருடைய அவர் வீடு இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து ஏடிஎம்கே தோத்துச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா உள்ளூரில் இருக்கிற ஆட்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் அவர் சினிமண்டி கமிஷன் வாங்கிக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோட அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இது சொந்த ஊர்லேயே இன்றைக்கி வந்து மரியாதை இல்லாமல் இருக்குது சரி நம்ம இந்த கதைக்கு வருவோம் அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு எலெக்ஷன் நடக்குது எண்பத்தி ஒம்போதில் திமுக ஆட்சி அந்த ஆட்சி வந்து இரண்டே ஆண்டுகளால் பார்ப்பன சதியால் ஆர் வெங்கட்ராமனால் கையெழுத்து போட்டு கலைக்கப்படுகிறது அதற்கு காரணம் என்னென்னா ஜெயலலிதா இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆட்சியை வந்து கலைக்கணும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு பெரிய லாபி வேலை பார்த்தது ராஜீவ்காந்தியும் கூட அதற்கு ஒத்து போனார் இதோட அடிப்படையில் ஆளுநருடைய அனுமதி இல்லாமலேயே நேரடியாகவே குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமன் நம்மவா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக திமுக ஆட்சியை கலைத்தார் அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் மறுபடியும் வந்து தேர்தல் நடக்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தல் நடக்கும்போது திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கிறது அந்நியமாக ஆட்சியை கழிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த துன்பியல் சம்பவம் நடந்தது மே இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு அந்த சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுதாபாலையின் காரணமாக மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே எடப்பாடி தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் இரண்டாவது முறையாகவும் அங்கு வந்து எம்எல்ஏவாக தேர்வானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தல் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெயலலிதா உட்பட அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் எல்லாருமே படுதோல்வி அடைந்த ஒரு தேர்தல் அது எடப்பாடி பழனிசாமியும் அந்த தேர்தலில் வந்து தோத்து போயிட்டார் இதில் என்ன காமெடினா ஐகநேசன் நம்ம ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தோம் எடப்பாடி தொகுதியில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ச்சியாக ஜெயித்த ஒரு எம்எல்ஏ அந்த ஐகநேசன் ஜானகி தொகுதிக்கு போய் எண்பத்தி ஒம்போது தேர்தலை இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட படுதோல்வி அடைந்து டெபாசிட்டே வந்து அவருக்கு பறிப்போச்சு அவர் இந்த முறை தொண்ணூற்றி ஆறில் வந்து பாமகவுக்கு வந்து அந்தே தொகுதியில் நிற்கிறார் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஐகணேசன் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் வந்து இந்த முறை நுழைந்தார் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கே எம்எல்ஏவாக ரெண்டு முறை நுழைந்தவர் மூன்றாவது முறையாக பாமக உறுப்பினராக வந்து அவர் வந்து சட்டமன்றத்துக்கு நுழைந்தார் அந்த தொண்ணூற்றாறு தேர்தலில் பாமக வந்து நான்கு இடங்களில் என்னமோ ஜெயிச்சிருந்தார் அதில் ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம் பழனிசாமி படுதோல்வி அடைந்து மூணாவது இடத்துக்கு தொண்ணூற்றாறு தேர்தலில் போனார் இதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது இதற்கிடையில் மத்தியில் ஒரு ஆட்சி தொண்ணூற்றி ஆறில் உருவான ஆட்சி வந்து தேவகவுடா தலைமையில் ஒரு ஆட்சி உருவாச்சு அதன் பிறகு ஐக்கிய குஜ்ரால் வந்து பிரதமராக இருந்தார் அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து மறுபடியும் தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரு தேர்தல் வந்து நடக்கிறது இந்த தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் நடக்கும்போது ஜெயலலிதா ஒரு புதுவிதமான ஒரு கூட்டணியை உருவாக்கினார் ஏன்னா அவர் மீது வந்து பல்வேறு வழக்குகள் பாய்ந்த நிலையில் அவர் தமிழ்நாட்டில் இருந்த எதிர்கட்சிகள் அனைவரையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார் முதன் முதலாக பாஜகவுக்கு வந்து சிகப்பு கம்பளம் விரித்த தேர்தல் அது தமிழ்நாட்டில் அந்த புண்ணியத்தை தேடி கொண்டது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் ஜெயலலிதா தான் முதல் தடவையாக பாஜக என்கிற ஒரு கட்சியை இங்கு பொது நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தவர் அங்கே பெருமை வந்து ஜெயலலிதாவை தான் உண்டு அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி உற்ற பலருக்கும் வந்து அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அதில் ஒரு நல்வாய்ப்பாக திருச்செங்கோடு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தம்மா வாய்ப்பு வழங்கினாங்க அதே தேர்தலில் தான் ராமராஜன் திருச்செந்தூரில் ஜெயிச்சார் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்று அமமுகவை நடத்தி கொண்டிருக்கும் தினகரன் கூட அப்போது தான் வந்து எம்பி தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு வந்து இதுக்கு வராரு அந்த தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுடைய அவசர கொடுக்க தன்மையால் ஒரே ஆண்டில் மறுபடியும் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தேர்தல் வருகிறது தொண்ணூற்றி ஒன்பதுலேயே மறுபடியும் தேர்தல் வருகிறது தொண்ணூற்றி ஒம்போதில் தேர்தல் வரும்போது திரும்பவும் திருச்செங்கோடு தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு வழங்குகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்குறாங்க ஆனால் இந்த முறை அவர் அந்த தொகுதியில் வந்து படுதோல்வி அடைகிறார் அப்போ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலை எடப்பாடி தொகுதி தனக்கு வழங்கப்படும் ஏன்னா வந்து நமக நம்மளை வந்து எம்பி ஆக்கினாங்க அது அந்த எம்பி பதவி வந்து ஓராண்டிலே போயிடுச்சு திரும்ப எம்பிக்கு நின்னப்போ தோற்று போயிட்டோம் அதனால் எம்எல்ஏவாகவாது வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு வந்து அந்த தொகுதியை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொகுதி போயிட்டதுனால அவரால் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியல மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு அந்த முறையும் வந்து தொற்று தோல்வி விட்டார் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்ணூற்றாறுக்கு பிறகு வந்து பெரும் தோல்வி முகமாகவே இருக்கிறது அவருடைய கையிருப்பில் இருந்த காசு ஃபுல்லாக அவர் வந்து மண்டி வியாபாரம் செய்து அந்த கமிஷனில் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது இதனால் வந்து நம்ம அரசியலை விட்டே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் இருந்ததாக சொல்கிறார் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து அது வந்து ஒரு பெரும் ஈடுபாடு காட்டாமல் ஒரு துறவி மாதிரி இருந்தார்னு சொல்கிறாங்க திரும்ப எப்போ அவருக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த மன்னார்குடி மாஃபியாவை சேர்ந்த ராவணன் அறிமுகம் கிடைக்கிறது ராவணன் அறிமுகம் கிடைத்த பிறகுதான் நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி உன்னை வந்து முன்ன சேர்க்க வேண்டிய இடத்தெல்லாம் சேகரன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் தான் தினகரன் மற்றும் சசிகலாவிடம் இவரை வந்து கொண்டு செல்கிறார் அதன் பிறகு கட்சியில் அவருக்கு வந்து சில பதவிகள் வழங்கப்படுகிறது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி வழங்கப்படுகிறது இந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வந்து அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தப்போ மட்டும்தான் வேல்யூ இருந்தது அதன் பிறகு கொள்கை பரப்பு செயலாளராக யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது அது வந்து சும்மா ஒரு அலங்கார பதவி அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி வந்துச்சு எந்த செங்கோட்டையின் இவரை வந்து அரசியலில் தூக்கி விட்டாரோ எண்பத்தி ஒன்பது வந்து எடப்பாடி தொகுதியில் வந்து அவர் லோக்கல் அரசியல் செய்தார் ஏன்னா செங்கோட்டையனுக்கும் மன்னார்குடி மாஃபியாவுக்கும் ஏழாம் எப்பவுமே அதனால செங்கோட்டையனுக்கு எதிராக குங்குமண்டலத்தில் வந்து ஒருத்தர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தூக்கி விட்டு கே பி முனுசாமி எப்பவுமே வந்து சசிகலா ஃபேமிலியோடு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர் அதனால் வேறு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் குங்குமண்டலத்தில் நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சப்போ அந்த இடத்த தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைக்கிறது அப்புறம் வந்து அமைப்பு செயலாளர் பதவி கிடைக்கிறது செங்கோட்டையன் ப வகித்து கொண்டிருந்த அந்த தலைமை நிலை செயலாளர் பதவியை கூட அவர்கிட்ட இருந்து பிடுங்கி எடப்பாடி கிட்டே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சசிகலா ஃபேமிலியில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது கிடைக்கிறது நீங்கள் அந்த காட்சி பார்த்துருப்பீங்க அந்த கூவத்தூரில் வந்து சசிகலாவோட காலில் வந்து இவர் மண்பு கொடுக்கு மாதிரி ஊர்ந்து போய் அந்த காலை தொட்டு கும்பிட்டு அந்த முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்ட அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க எடப்பாடியின் வாழ்க்கை முழுக்கவே அவர் மண்புழுவாக ஊர்ந்து ஊர்ந்து தான் போய் ஒவ்வொரு பதவியாக அவர் பிடித்தார் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கடந்த காலத்தை பார்க்கும்போது அவர் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் வந்து கைப்பிடிச்சிருக்கார் அதாவது நமக்கு வந்து அந்த அவர் சசிகலாவுடைய காலில் ஊர்ந்து போன அந்த காட்சி வந்து ஒரு வீடியோ காட்சியாக இருக்கிறது அவர் ராவணன் காலையில் விழுந்திருக்கிறார் தினகரன் காலையில் விழுந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையின் காலில் விழுந்திருக்கிறார் இப்படியாக அவர் அந்த சேலம் சுற்று வட்டார பகுதியில் வந்தவங்க ஏடிஎம்கே முக்கியஸ்தர்கள் எல்லாருடைய காலையும் அவர் விழுந்திருக்கிறாரு அவர் ஒரு லட்சம் முறைக்கு மேலாக இது மாதிரி காலில் விழுந்து சாதனை படைத்தவர் அப்படிங்கிறத வந்து அவருடைய ஒரு தனித்துவமான ஒரு சாதனையாக இருக்கிறது அதற்கு பிறகு என்னென்னதுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் ஜெயித்தார் அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மறுபடியும் ஜெயிச்சார் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் காலில் விழுந்து அவர் வந்து முதலமைச்சரானார் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு யார் தன்னை முதல்வர் ஆக்கினார்களோ அவங்களுக்கே துரோகம் இழைத்தார் கூட ஓபிஎஸை கூட்டுக்கிட்டாரு ஓபிஎஸும் சேர்ந்து ஓபிஎஸும் இவரும் சேர்ந்து ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி சசிகலா குடும்பத்தை அடக்கிறோங்கிற ஒரு கோதாவில் அவங்க அந்த கட்சியையே அழித்து இன்றைக்கி வந்து அதிமுகங்கிறது வந்து ஒரு சில்லறையான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இப்போது சசிகலா குடும்பத்தை தன்னோடு சேர்ந்து போரிட்டு ஒதுக்குன அதே ஓ பன்னீர்செல்வத்தை ஒதுக்கி வச்சுட்டு இப்போது ஒரு மாதிரியான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த லட்சணத்தில் தான் நான் ஒரே ஒரு பழனிசாமி கிடையாது ஒரு லட்சம் பழனிசாமி அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து விட்டு கொண்டிருக்கிறார் சிலுவம்பாளையம் சில்லறை கமிஷன் வியாபாரியான எடப்பாடி பழனிசாமியோட கதை இது தான் எடப்பாடி பழனிசாமியை மாதிரி ஒருத்தன் வேற ஒருத்தன் நானும் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லிட்டானா அது அவனுக்கு அவமானம் தானே தவிர எந்த வகையிலும் பெருமை கிடையாது அது மாதிரி எடப்பாடி தன்னையும் எடப்பாடி பழனிசாமியாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு லட்சம் பேர் அதிமுகவில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்கவே இருக்க மாட்டாங்க இவ்வளோ கேவலமான ஒரு பர்சனாலிட்டியாக தன்னைத்தானே யாரும் கருதி கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்க